அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு படைப்பது ஏன், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெற்றிலை மருத்துவ குணம் நிறைந்தது, இதனை தாம்பூலம் என்றும் அழைப்பர். தாம்பூலத்தின் பின்பக்க இடதுபுறம் மற்றும் தாம்பூல மத்திய பாகம் இவை இரண்டும் சிவபெருமானை குறிக்கும். வெளிப்பக்கம் உள் வெற்றிலையின் மத்திய பாகம் சந்திரனை குறிக்கும். தாம்பூலத்தின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக நாம் ஐதீகம். இறைவனுக்கு எத்தனை பதார்த்தங்களை நிவேதனம் செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் அந்நிவேதனம் முற்று பெறுவது இல்லை. ஸ்ரீமன் நாராயணின் பாதங்களை குறிப்பது திருமண் என்னும் திருநாமம் ஆகும். ஒவ்வொரு மண்ணானது நம் ஆடையினை எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறதோ அதே போன்று இந்த திருநாமமும் நம் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்திருக்கும் என்பதும் நம் ஐதீகம். பெருமாள் நாமம் ஒரு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் திருப்பதி ஏழுமலையான் இருப்பதாகவே முன்னோர்களின் நம்பிக்கை. நாம் தினந்தோறும் பெருமாள் நாமத்தை நம் மனதார ஜெபித்து வந்தால் திருமாலின் திருவருளும் மகாலட்சுமியின் பேரருளும் கிடைத்து நம் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம் என்பது வாக்கு. பூஜை மற்றும் திருமணம் ஆகியவற்றின் போதும் அவை சுபமாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகிறது. வெற்றிலையும் பாக்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும். விருந்தினர்களுக்கு சுப நிகழ்ச்சியின் போது வெற்றிலை பாக்கு கொடுத்தால் குடும்பம் செழித்தோங்கும் என்பது நம்பிக்கை. வெற்றிலையை வாடவிடக் கூடாது, அப்படி வாட விடுவது வீட்டுக்கு சுபமல்ல. வெற்றிலை பாக்கை எப்போதும் வலது கையால் தான் வாங்க வேண்டும். மகிமை மிக்கதும் மங்களகரமானதும் ஆன வெற்றிலை வெற்றியின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. அபூர்வம் நிறைந்த வெற்றிலை பாக்கை இறைவனுக்கு வைத்து படைக்கும் போது நாம் பிரார்த்தனை முழுமையாக இறைவனை சென்றடையும் என்பது ஐதீகம். அதனால்தான் வெற்றிலை பாக்கு கடவுளுக்கு முதன்மையான ஒன்றாக கருதப்படுகிறது. நன்றி.